எயிட்டிஸ் நைன்டீஸ்ல பிறந்தவங்க சரக்கடைக்கு ஆரம்பிக்கும் போது விதமான கப்பல ஊத்தி குடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முத அனுபவம் என்ன சொன்னா யூசுந்தர கப்பு பிளாஸ்டிக்ல வரும் ஆக்சுவலா அது பார்க்கும் ரொம்ப கிளியரா இருக்கும் பட் ரொம்ப தின்னா இருக்கும் அந்த கப்புல நம்ம ஒரு பெக்க ஊத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி குடிக்கும் முன்னாடி படுற பாடு இருக்கு ரொம்பவே கஷ்டங்க என்ன அப்படின்னு சொன்னா கப்ப டேபிள்ல வச்சு சரக்கு ஊத்துறதுக்கு முன்னாடியே காத்துல அடிச்சு விட்டு போயிரும் அதை தேடி கண்டுபிடிக்கிறதே நம்மளுடைய மெயின் வேலையா இருக்கும் அப்புறம் ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா பிளாஸ்டிக் தடை அதுக்கப்புறம் வந்து ஒரு பேப்பர் கப்பு கொண்டு வந்தாங்க ஃபுல்லா உள்ளாடி மெழுகு

பிளாஸ்டிக் கப்பை விட ரொம்ப மோசமான ஒரு கப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பெக்கை ஊத்திட்டு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி கீழே லீக் ஆயிரும் அதை குடிக்கிறதுக்கு நம்ம படுற பாடு வந்து ரொம்பவே திண்டாட்டம் தான் மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா பிளாஸ்டிக்கே இல்ல அண்ட் பேப்பர் கப்பும் வந்து குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளாஸ் கப்பை வந்து ரெண்டுக்கு தருவாங்க நம்ம டாஸ்மாக் பார்ல அதாவது அஞ்சு ரூபா பத்து அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் அஞ்சு ரூபா கொடுத்து அந்த ஒரு கிளாஸ் கப்பை வாடகைக்கு வாங்கி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதை தர விட்டு தண்ணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம லைஃப்லயே சரக்கு அடிக்கிறத விட்டுரும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியான தண்ணியா இருக்கும் ஆலாவது அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னால் ஓப்பன் பிளேஸில் ஃப்ரெண்டு கூட சரக்கை வாங்கிட்டு போகிற டைமில் எல்லாமே வாங்கியிருப்போம் ஆனால் கப்பை மட்டும் மறந்துடுவோம் ஸோ அந்த டைமில் கப்பை வாங்க போகிறதுக்கு டைம் இல்லாமல் நம்ம அங்கங்கேயும் தேடி சிரட்டை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கப்பை நம்ம எடுப்போம் செரட்டை அப்படிங்கிறது எங்கள் ஏரியாவில் பட் சென்னையில் வந்து கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் நம்ம சரக்கு ஊற்றி தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது ரியலி எல்லா மது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஜீஸ் கைஸ் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி